உயர்ந்த மனிதர்களுக்கான உயர்ரகமான கார் ஆல் நியூ ஹோண்டா சிட்டி புதிய சலுகைகளுடன் விற்பனையில். வெறும் 2 ரூபாயில இருந்து 25 ரூபாய்க்குள்ள ஏர்போர்ட்ல சாப்பாடா? இது என்ன புது கதையா இருக்கு? காசுலாம் கூட வேணாம், ஃப்ரீயாவே நம்ம ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க டைம்ல சாப்பிடலாமா? இது என்ன புது கதையா இருக்கே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆமாங்க, அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது மக்களே, வெல்கம் டு மை ஷோ. ஜென்ரலா நம்ம ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க டைம்ல வந்து சரி ஓகே போய் ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுவே 250 ரூபாய் 300 ரூபாய் அதுக்கு மேல கூட இருக்கும். எதுக்கு அவ்வளோ காசு கொடுத்துட்டு அவ்வளோ காஸ்ட்லியாக சாப்பிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? சாதா ஒரு பச்சை தண்ணியோ ஒரு நார்மல் தண்ணியோ குடிச்சிட்டு அமைதியாக உட்காந்துருவோம். ஆனால் அதே ஏர்போர்ட்டில் இனிமேல் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து 2 ரூபாயிலேருந்து 25 ரூபாவா? அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாகவே நம்ம வந்து சில சலுகைகளை உபயோகப்படுத்திக்கலாமா? அப்படி என்ன இருக்குது அந்த ஏர்போர்ட்டில் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆமாங்க, ஏர்போர்ட்டில் தனியாக லாஞ்சஸ்ன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அந்த லாஞ்சஸை பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னது அது ஏர்போர்ட் லாஞ்ச் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஏர்போர்ட் லாஞ்சில் நம்ம வெயிட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த லாஞ்சில் போய் வெயிட் பண்ணணும்னா நம்ம ஃப்ரீயாக படுத்து தூங்கிக்கலாம், ஷவர்ஸு சாப்பாடு இந்த மாதிரி வந்துட்டு அதுக்குள்ளே ஒரு மினி 5-ஸ்டார் ஹோட்டல் மாதிரியே இருக்குமா? அந்த லாஞ்சஸ் வந்து எப்படி அது நம்ம எல்லாத்துக்குமே அக்செப்டபுளா, நம்ம எல்லாருமே போகலான்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே போகலாம். ஜென்ரலாக வந்துட்டு இந்த மாதிரி சலுகைகள்லாம் வந்துட்டு அடிக்கடி ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க இந்த ஹை கிளாஸ் டிக்கெட் மட்டும்தான் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அதுதான் தவறு. இங்கே வந்து எல்லாருக்குமே அந்த லாஞ்சஸ் வந்து உபயோகப்படுத்தலாமா? ஒரு விஷயமும் இல்லங்க, பெருசா இந்த விஷயமும் இல்ல. நம்ம கிட்ட டெபிட் ஆர் கிரெடிட் கார்டு ஆர் எல்ஸ் ஹை ரேட் கொண்ட டெபிட் ஆர் கிரெடிட் கார்டு இருந்தாலே போதும், நம்ம ஈஸியா அந்த லாஞ்சஸ்க்குள்ள போயிடலாம். சோ இந்த லாஞ்சஸ் ஆனது வந்து ஏர்போர்ட்ல மட்டும் இல்லாம மெட்ரோஸ்லயும் இருக்கா, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இந்த டயர் 2 சிட்டிஸ்குள்ளயும் கொண்டு வந்துட்டாங்களா? டயர் 2 சிட்டிஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் டெவலப் ஆகி வந்துட்டு இருக்க சிட்டிஸில், ஸோ அவங்களாம் டயர் 2 சிட்டிஸ்ன்னு இந்த லாஞ்சஸை இப்போ இங்கேயும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த லாஞ்சஸை நம்ம வந்து ஆக்சஸ் எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 8 தடவை பயன்படுத்தலாமா 1 வருஷத்தில்? அது எப்படி 8 தடவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரியிலேருந்து மார்ச் மாதம் இந்த 3 மாதத்துக்குள்ளே வந்துட்டு 2 தடவை உபயோகப்படுத்தலாம். அதுக்கப்புறம் வந்து ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும் 2 தடவை, அதுக்கப்புறம் ஜூலைலேருந்து செப்டம்பர் வரைக்கும் 2 தடவை, அப்புறம் அக்டோபர்லேருந்து டிசம்பருக்குள்ளே 2 தடவை. ஸோ இந்த மாதிரி 4 பார்ட்டாக மொத்தம் 8 தடவை இந்த ஆக்சஸை நம்ம பயன்படுத்தலாம். எந்தெந்த கார்ட்ஸ் எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ரூபே பிளாட்டினம் கார்டு இருக்குல்ல, ரூபே பிளாட்டினம் கார்டு, அது மட்டும் இல்லாமல் பேடிஎம்மோட ரூபே கார்டு, இது ரெண்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த ஆக்சஸை வந்து ஃப்ரீயாகவே பயன்படுத்திக்கலாம், ஃப்ரீயாக நம்ம லான்ச்குள்ளே போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 கார்டுமே என்கிட்ட இல்லைம்மா, என்கிட்ட வந்து வெறும் விசா கார்டு தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, விசா கார்டுக்கு வெறும் 2 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க, சார்ஜ் பண்ணி அந்த ஆக்சஸ் வச்சு நம்ம உள்ளே போய்க்கலாம் லான்ச்சில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 கார்டுமே என்கிட்ட இல்லை, என்கிட்ட வெறும் மாஸ்டர் கார்டு தான் இருக்குது, அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, அதுக்கும் ஒரு வழி இருக்குது. அதுக்கு வந்து அவங்க மொத்தம் 25 ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த 25 ரூபாயும் அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளே நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து அவங்க கிரெடிட் பண்ணி விட்டுறாங்களாம். அந்த 25 ரூபாய் நாங்கள் எதுக்கு சார்ஜ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அத்தாண்டிகேஷனுக்காக, ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக, உங்களோட அக்கௌண்ட் தானா நீங்கள் தானா அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து சார்ஜ் பண்ணுறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ எந்த கார்டு வச்சு உள்ள வச்சது ஒரு விசிட்டிங் கார்டு. இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார்டோட உரிமையாளர் மட்டும்தான் அந்த கார்டை பயன்படுத்தி ஆக்சஸ் வாங்கி லாஞ்சஸ்க்குள்ளே போகலான்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், இப்போ நான் அந்த லாஞ்சுக்கு போகணும் அப்படின்னா என்னோட பேர் கொண்ட கார்டில் நான் மட்டும் தான் போக முடியும், என்னோட அம்மா அப்பாவோ என்னோட ஃப்ரெண்ட்ஸோ யாரோ அதை பயன்படுத்தி அந்த லாஞ்ச் யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற ரூலும் அதில் சொல்லியிருக்கு. இந்த லாஞ்சோட ஆக்சஸ் வந்து இந்த கார்டை நம்ம பயன்படுத்தி எல்லா ஏர்போர்ட்ஸ்லயும் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுங்க, இல்லைங்க, நம்ம கண்ட்ரி அதாவது அந்த கண்ட்ரிக்குள்ள இருக்க ஏர்போர்ட்ஸ்ல மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ்ல நான் போய் என்ன பண்றது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அதுக்கும் ஒரு வழி சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெகாலியா அப்படின்ற ஒரு கிரெடிட் கார்டு. இந்த ரெகாலியான்ற கிரெடிட் கார்டு வந்து பிரத்யேகமா டிராவல் லாகர்ஸ் அப்புறம் இந்த லைஃப் ஸ்டைலுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு கிரெடிட் கார்டு. ஸோ ரெகாலியா, அது மட்டும் இல்லாம ஆமெக்ஸ் தி அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பிளாட்டினம் கார்டு அப்படின்ற இந்த கிரெடிட் கார்டு இருக்கு. இந்த 2 கார்டையும் நம்ம வச்சுட்டு வெளிநாட்டுல அதாவது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ்லயும் இந்த ஃப்ரீ லாஞ்ச் ஆக்டிவிட்டி சர்வீசஸ் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது மக்களே, இனிமேலேருந்து நம்ம ஏர்போர்ட் போனால் ஐயோ ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கே, நம்ம சாப்பிடாம பட்டினியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் லாஞ்சோட ஆக்சஸை ஃப்ரீயாக பெற்று எல்லா சலுகைகளும் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இதோட என் கடையை சாத்திட்டு நான் கிளம்புறேன். இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புறேன். மீண்டும் இதே மாதிரி நிறைய கான்செப்டோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். உயர்ந்த மனிதர்களுக்கான உயர் ரகமான கார் ஆல் நியூ ஹோண்டா சிட்டி புதிய சலுகைகளுடன் விற்பனையில்.